வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்லவரோ தந்தானே உழவன் புறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே வெள்ளாடு வளர்ப்பில் வெற்றி கண்ட விவசாயி வி ஜெயக்குமார் இவர் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பகுதியை சேர்ந்தவராவார் வேளாண்மையோடு தொழில்களை மேற்கொள்ள வேண்டும் எனும் ஆர்வத்தோடு கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் இருபத்தைந்து ஆடுகளோடு ஆட்டுப்பண்ணையை துவக்கி தற்சமயம் தலைச்சேரி சிரோகி போயர் என பல ஆடுகள் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேல் வளர்த்து தீவனம் அடர்த்தீவனம் தீவனம் பசுந்தீவனம் என முறையாக ஆடுகளுக்கு வழங்கி குறைந்த காலத்திலேயே ஆடுகளை கூடுதல் எடையுடன் விற்பனை செய்து நல்ல வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது எனக்கு விவசாயத்தில் ரொம்ப நாட்டம் அதிகங்க விவசாயம் சார்ந்து வேறு ஏதாவது இன்னும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பால் பண்ண வைக்கலாமா ஆட்டு பண்ண வைக்கலாமா அப்படின்னு நிறைய யோசனை வந்தது எனக்கு அப்புறம் ஆட்டு பண்ண தான் நல்லா வரும் அப்படின்னு மனசில் பட்டதுனால ஆட்டு பண்ண நான் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டு பண்ணிய தொடங்கினேங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி ஆடு ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஆடு வச்சு தான் ஆரம்பித்தேங்க அப்புறம் படிப்படியாக ஒரு இருபத்தஞ்சி திரும்ப ஒரு இருபத்தஞ்சி அந்த மாதிரி ஒரு நூறு ஆடு வரைக்கும் வெளியே இருந்து வாங்கி 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 வந்தேங்க இப்போது என்ன என்கிட்ட வந்து ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது ஆடு இருக்குதுங்க இதில் என்கிட்ட வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு போயர் இருக்குது என்கிட்ட சிரோகி இருக்குது தலைச்சேரி இருக்குது உஸ்மானாபாத் இருக்குது பர்பச்சேரி இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு அஞ்சாறு வெரைட்டி வச்சு பண்ணுறேங்க எதுக்கு இந்த மாதிரி அஞ்சாறு வெரைட்டி வச்சு பண்ணுறேன்னா இப்போ தேவையான மாதிரி இருக்குது வர்றாங்க எனக்கு சிரோகி வேணும்னு கேட்குறாங்க எனக்கு இப்போ தலைச்சேரி வேணும்னு கேட்குறாங்க அதனால் இது மாதிரி ஒரு நாலஞ்சு வெரைட்டியாக வச்சு பண்ணணும் அப்படின்னு எனக்கு முதல்ல வந்து ஒரு ஐநூறு ஆடு வரைக்கும் நம்ம பராமரிக்கணும் அப்படின்றதாங்க என்னோடய இன்டென்ஷன் அப்படி பா அப்படி பார்க்கும்போது அதனால தான் நான் வந்து ஒரு நூறு ஆடு வரைக்கும் இருந்து வாங்கிட்டு வந்தேங்க ஆடு எதுக்காக குளகுனா நம்ம கறி உற்பத்தி அதிகமாக தேவைப்படுதுங்க அப்படி கறி உற்பத்தி நம்ம அதிகமாக பண்ணணுன்னா எந்தெந்த இருந்து நம்ம அதிகமான கறி உற்பத்தி வரும் அப்படின்னு பார்க்கும்போது போயர் போயர் வந்து நம்ம எந்த பெட்டையாடோ போட்டோ போட்டாலும் எந்த பெட்டையாடோ இணைச்சாலும் அதனோட குட்டியோட வளர்ச்சி விகிதம் ரொம்ப வேகமாக இருக்குங்க பராமரிப்பை பொறுத்தது கிலோ மினிமம் நாலு மாசத்துல நம்ம எடுக்கலாங்க அப்படி நீங்கள் நாலு மாசத்துல வளர்த்து நீங்கள் கறிக்கு விற்பனை கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு அப்போ லாபம் வந்து கண்டிப்பாக கூடுதலாக தான் கிடைக்கும் என்கிட்ட வந்து இப்போ முந்நூற்றம்பது ஆடு இருக்குது முந்நூற்றம்பது ஆட்டுக்கும் மூணு பேர் அவ்வளோதான் இருக்காங்க லேபர் மூணு பேர் பார்த்துக்கலாம் முந்நூற்றம்பது ஆடுன்றது நீங்கள் ஒரு எளிமையாக ஒரு இருபத்தஞ்சு ஆடோ நூறு ஆடு வரைக்கும் வீட்டில் இருக்கிறவங்களே பார்த்துக்கலாம் இதுக்காக நம்ம தனியாக வந்து வேலையாள் வந்து எங்கேஜ் பண்ணணும் அப்படின்றது தேவையில்லை தீவனம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம பசும் தீவனம் ரெண்டு வேலை கொடுக்கணுங்க ரெண்டு வேலைன்னா ஒரு வளர்ந்த முழுமையான முழு சைஸ் ஆட்டுக்கு வந்து மூணு கிலோல இருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் நம்ம பசுந்தீவனம் கொடுக்கணும் ரெண்டு வேலையாக கொடுக்கலாம் இல்லை பிரித்து மூணு வேலையாகவும் கொடுக்கலாம் அஞ்சு கிலோ வரைக்கும் கொடுத்துருணுங்க ஒரு ஆட்டுக்கு தீவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி ஆட்டுக்கு ஐம்பது கிராம் முதல் வளர்ந்த கடை வரைக்கும் ஒரு இரநூறு கிராம் வரைக்கும் அடர் தீவனம் டெய்லி கொடுக்கணுங்க அப்புறம் கடை பெரிய கடை நம்ம வந்து செனைக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா கடா உற்பத்திக்காக யூஸ் பண்ணுற கடை வந்து அதுக்கு ஒரு நாளைக்கு அரை கிலோ வரைக்கும் நம்ம தீவனம் கொடுக்கணுங்க ஏன்னா கடா இருந்தால் தான் நமக்கு நல்ல கடாவோடய உற்பத்தி திறன் இருந்தால் தான் நம்ம பண்ணை வந்து நல்ல வேகமான வளர்ச்சி இருக்குங்க இப்போ கோஃபோரு கோஎஃப்எஸ் ட்வெண்ட்டி நைன்னு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து புல் வகைக்குங்க சூபா புல் அப்புறம் வேலி மசாலா அதெல்லாம் வந்து தழை வகைகள் எப்பவுமே வந்து அதிகபட்சமாக வந்து சரி சரிபாதியாக கலந்துக்குங்க தழை வந்து ஒரு ஐம்பது சதவீதம்னா புல் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் அப்படி தான் நீங்கள் போடணும் ஏன்னா சத்து வந்து நம்ம இப்படி கலந்து கொடுத்தா தான் வந்து எல்லா சத்தும் அதுக்கு போய் சேரும் நீங்கள் வெறும் புல் வகையே கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு வந்து சத்து பற்றாக்குறை வந்துடும் அதனால் வந்து எப்போவுமே நீங்கள் போடும்போது தழை பாதி புல்லு பாதி இப்போ தீவனம்னு இன்னும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆடுகளுக்கு வந்து நம்ம உலர் தீவனம் ஒரு வேலை கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக வந்து ஆடுகளுக்கு வந்து குடற்புழு நீக்கம் இப்போ என்னென்னா எல்லாரும் வந்து சொல்லுவாங்க மூணு மாதத்துக்கு அப்புறம் நாலு மாதத்துக்கு அப்புறம் குடற்புழு நீக்கம் ஆரம்பிக்கலான்னு என்னோட அனுபவத்தில் நான் சொல்லுவேன் நாற்பத்தஞ்சாவது இருந்து நான் குடற்புழு வந்து நீக்கம் பண்ணிவிடுவேன் அப்படி பண்ணால் அதனோட குட்டியோட வளர்ச்சி விகிதம் ரொம்ப வேகமாக இருக்கும் நம்ம நாலு மாதத்துல விற்பனைக்கு கொடுக்குற அளவுக்கு விற்பனை வளர்ச்சி வேகமாக இருக்கும் நாற்பத்தி அஞ்சாவது நாளில் ஒரு குடற்புழு நீக்கும் அறுபதாவது நாள் ஒரு குடற்புழு நீக்கம் கண்டிப்பாக பண்ணிணா ஆடு வந்து வேகமாக இருக்கும் வளர்ச்சி அதே மாதிரி ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ மூணு மாதத்துக்கு ஒரு முறையோ நீங்கள் பார்க்கலாம் அந்த டங்கை செக் பண்ணிங்கன்னா அந்த புழுக்கை விழுதிங்களா அதில் வந்து ஏதாவது புழு ஏதாவதுப்ப உங்கள் கண்ணில் தென்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து உடனே ஒரு குடற்புழு நீக்கம் வந்து கண்டிப்பாக செய்யணும் அப்படி செய்யும் போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரே மருந்து குடற்புழு நீக்கம் திரும்ப திரும்ப பண்ணக்கூடாது அதை வந்து இருக்கிற ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்குது அதில் வந்து திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி ஒரு வாட்டி இதை செஞ்சோன்னா ஒரு வாட்டி அல்பண்டா ஒரு வாட்டி பண்ணால் ஒரு வாட்டி பெண்பண்டாசால் பண்ணலாம் ஒரு வாட்டி நில்சான் பண்ணலாம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணால் அந்த குடற்புழு நீக்கத்துக்கான எதிர்ப்பு சக்தி வந்து நல்லா கிடைக்கும் ஆடுகளுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வந்து நல்லா வேகமாக இருக்கும் விவசாயி வி ஜெயக்குமார் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஐந்து ஐந்து ஏழு ஏழு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இனி வருவது ஆலோசனை நேரம் தமிழ்நாட்டில் தற்சமயம் கலப்பின கரவை மாடுகள் பெருமளவில் வளர்த்து வருகின்றனர் இவற்றிற்கு நாட்டு மாடுகளை விட நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு இதனால் இந்த கறவை மாடுகள் எளிதில் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகின்றன இதில் நுண்ணுயிரி நோய் நச்சுயிரி நோய் பூஞ்சை காளான் மற்றும் ஒட்டுண்ணி நோய்கள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது இதனால் கறவை மாடுகளில் ஏற்படும் தாக்குதல்களை முறையான சிகிச்சை முறைகளை பின்பற்றுவதன் மூலம் தடுக்க இயலும் மேலும் மரபுசார் மருத்துவத்தின் மூலமும் கட்டுப்படுத்தலாம் மேலும் கால்நடைகளை தாக்கும் நோய்களும் தடுப்பு முறைகளும் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பா குமாரவேல் தரும் விளக்கம் இன்னைக்கு நம்ம கறவை மாடுகளை தாக்குற முக்கிய நோய்களும் தடுப்பு முறைகளை பத்தி பார்க்கலாம் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கலப்பின பசுகளின் எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருக்கு இந்த வகை கலப்பின மாடுகள் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குது நாட்டு மாடுகளை காட்டிலும் மிக குறைவு இதனால் இந்த இந்த கலப்பின மாடுகளுக்கு நோய் தாக்கம் வந்துட்டு அதிகமாக ஏற்படுது இப்போது நோய் தாக்கம்னு பார்த்திங்கன்னா நுண்ணுயிர் நோய்கள் நச்சுயிர் நோய்கள் பூஞ்சை காளான் நோய்கள் ஒட்டுண்ணி நோய்கள் போன்ற பல்வேறு நோய்கள் வந்துட்டு இந்த மாடுகளை தாக்குது இப்போ நச்சுயிர் நோய்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான நோய் வந்துட்டு கோமாரி நோய் இந்த கோமாரி நோய் வந்துட்டு வாய்ப்புண் கால் புண் நோயின்னு சொல்லுவாங்க காணை நோய்குவாங்க இந்த மாதிரி பல்வேறு பெயர்களில் ஊர்களை நம்ம வந்துட்டு அழைக்கிறோம் இந்த கோமாரி நோய்ங்கிறது பார்த்தீங்கன்னா வாயில் வந்துட்டு உமிழ்நீர் சுடந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காலில் புண்ணு வாயில் புண்ணு போன்ற பல்வேறு உபாதைகள் ஏற்படும் இதனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா விவசாயிகளுடைய கால்நடைகளை பொருளாதார இழப்பு வந்துட்டு நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கோமாரி நோய் எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வகை நச்சு ஏற்படுது இந்த நச்சுயிரி பார்த்திங்கன்னா பல்வேறு ஏழு வகைகளாக இருக்குது வந்துட்டு இந்த ஏழு வகையான நோய்கள் வந்து காற்றுலேயும் நம்ம தீவனம் மற்றும் தண்ணீர் மூலமாக இதை வந்துட்டு பரவுது இந்த நோய்கள் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வராமல் தடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்துட்டு இந்த கோமாரி நோய்க்கு எதிராக தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ கோமாரி நோய் வந்துருச்சின்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இப்போ கோமாரி நோய் வந்துருச்சுன்னு பார்த்திங்கன்னா அதிக காய்ச்சல் இருக்கும் நம்ம கா கறவை வந்துட்டு சரியாக தீவனம் உட்கொள்ளாது அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா வாயில் வந்து ஒரு விகித உமிழ் நீர் வந்துட்டு சுரந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி சளி மாதிரி வந்துட்டே இருக்கும் இது மட்டும் இல்லாமல் வாயு அப்புறமா மேல்தாடை இதில்லாம் பார்த்திங்கன்னா சிறு சிறு புண்கள் காணப்படும் இது மட்டும் இல்லை கால்னு காலில் வந்துட்டு புட்டு வந்துட்டு குழம்பு அப்புறமா கால் இது மாதிரி பல்வேறு இடத்துல புண்கள் காணப்படும் இது மட்டும் இல்லை மடி காம்பு இந்த மடி காம்புலேயும் புண்கள் இருக்கும் இந்த மாதிரி நோய் வந்த உடனே நம்ம வந்துட்டு விவசாயிகள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதுக்கு வந்துட்டு வைத்தியம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இதனால் இந்த நோய் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வழிமுறைகள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதாவது இப்போ கன்றுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து கன்றுகளோட இரண்டாவது மாதத்தில் முதல் தடுப்பூசி போடணும் அடுத்தது வந்து மூணாவது மாதம் ஒரு தடுப்பூசி அடுத்தது நான்காவது மாதம் ஒரு தடுப்பூசி அதுக்கப்புறம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கட்டாயம் நம்ம வந்துட்டு கால்நடை மருத்துவர் துணை கொண்டு நம்ம வந்து தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த நோயின் வீரியம் பார்த்திங்கன்னா அதிகமாயிட்டே வரனால நம்ம வந்துட்டு இந்த நோய் எதிர்ப்பு வந்துட்டு ஆறு மாதத்துக்கு தான் இருக்கும் அதனால் ஜனவரி மாதம் மற்றும் ஜூன் மாதத்தில் கண்டிப்பாக தடுப்பூசி போடணும் இப்போ வந்துட்டு நம்ம வந்து கோடை மலை முடிஞ்சு இப்போ வந்து ஜூன் மாதம் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் தடுப்பூசி போட்டுட்டிங்கன்னா வருகிற மழை காலத்தில் இந்த நோய் பாதிப்பு இல்லாமல் நம்ம வந்துட்டு தவிர்க்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கொட்டைகளில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சுண்ணாம்பு தெளிக்கிறது மற்றும் கால்சியம் ஹைட்ராக்சைடு கரைசல் மூணு சதவீத கரைசல் நம்ம தெளிக்கிறது மூலமாக இந்த நோய் தாக்கம் வந்துட்டு குறைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கோமாரி நோய்க்கு எதிராக வந்துட்டு நம்ம வந்து தடுக்கிறதுக்காக இப்போ வந்து மூலிகை மருத்துவமும் நம்ம வந்துட்டு செய்கிறோம் இப்போ மூலிகை மருத்துவட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து வீட்டில் கிடைக்கக்கூடிய சில மருந்து பொருட்களை கொண்டே நம்ம வந்துட்டு இந்த மூலிகை மருந்தை தயாரிக்கலாம் இந்த மாதிரி இந்த கோமாரி நோய்க்கு எதிராக நம்ம வந்துட்டு இந்த மரபு சார் மூலிகை மருத்துவத்தை நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இப்போ வாய் புண்ணுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து சீரகம் ஐம்பது கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் மஞ்சப்பொடி பத்து கிராம் அப்புறம் பனைவெலம் இருபது கிராம் மற்றும் தேங்காய் துருவல் ஒரு தேங்காய் இதெல்லாம் வச்சுட்டே நம்ம வந்துட்டு எளிதாக வந்துட்டு இது பண்ண முடியும் இதை நான் சொன்ன சீரகம் எந்த எல்லாத்தையும் அரைச்சிட்டு இந்த தேங்காய் துருவலோடு கலந்து நம்ம மாடுகளின் நாக்கில் வந்து நம்ம தடவி விட்டுட்டோம்னா அது உமிழ் நீர் சுரக்கிறது மூலமாக இந்த நோய்களின் தாக்கம் வந்து இந்த கோமாரி நோய் தாக்கம் வந்து கணிசமாக குறைக்கப்படுது அடுத்தது காலில் புண்டு இருக்கும் அந்த கால் புண்ணுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த மரபுசார் மருத்துவத்தில் குப்பமேனி கீரை ஒரு நூறு கிராம் எடுத்துக்கணும் அடுத்தது பூண்டு பத்து பல் அடுத்தது மஞ்சள் நூறு கிராம் இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சிட்டு இது கூட ஒரு கால் லிட்டர் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் காய்ச்சியை நல்லெண்ணெய் இதில் கலந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த புண்களில் ரெண்டு முறை ஒரு நாளைக்கு ரெண்டு முறை அது மாதிரி மூணு நாளைக்கு நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா இந்த புண்கள்லாம் சீக்கிரமாக ஆறிடும் இதனால் இந்த மரபுசார் மருத்துவம் மூலமாகவும் நம்ம வந்துட்டு இந்த கோமாரி நோயை நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம் டாக்டர் பா குமாரவேல் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு எட்டு ஒன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்